சமநிலையா இருக்கும். இந்த மூணும் சமநிலையில இருந்தாலும் உங்க வாழ்க்கை நல்ல நிலையில நடக்கும். அதே நேரத்துல மற்றவங்களோட வாழ்க்கைக்கும் நல்ல விதத்துல நீங்க பங்களிக்கணும். அதனால உங்க நல்வாழ்வுக்கு மிக மிக அத்தியாவசியமான இந்த சமநிலையை வழங்குறதுல நாடி சுத்தி விரலையும் மோதிர விரலையும் பயன்படுத்தணும். நடுவிரலையும் ஆள்காட்டி விரலையும் அடக்கி வச்சிருக்கணும். மோதிர விரலும் சுண்டு விரலும் நேரா இருக்கணும். ஒன்னு ஒன்று பக்கவாட்டில் தொட்டுட்டு இருக்கணும். இப்போ உங்க வலது நாசிய கட்ட விரலால மூடி இடது நாசி வழியா உள்மூச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் அதே நாசி வழியா வெளிமூச்சு விடணும். வெளிமூச்சு முழுமையா செஞ்ச பிறகு உங்க மோதிர விரலை வச்சு இடது நாசிய அடைச்சு வலது நாசி வழியா மூச்சை உள்ள இழுக்கணும். அதே நாசி வழியா வெளிமூச்சு செய்யணும். இது ஒரு முறை, இன்னும் இதே மாதிரி இரு முறை செய்யணும். வெளிப்பக்கமாக சுழல் முன்னோக்கி கொண்டு போகணும். உள்பக்கமாக சுழட்டி நெஞ்சை நோக்கி கொண்டு வரணும். இன்னொரு முறை இப்போ மேல் பக்கம் கொண்டு போகிறோம். கையை சுழட்டினபடியே வெளிப்பக்கமாக சுழட்டினபடி தலைக்கு மேலே கொண்டு போகணும். தலையில் போய் கையை விரிச்சுக்கணும். ஒரு சில வினாடிகள் இருந்துட்டு உள்பக்கமாக சுழட்டி நெஞ்சுக்கிட்ட கொண்டு வரணும். இன்னும் இரண்டு முறை வெளிப்பக்கமாக சுழட்டி கையை தலைக்கு மேலே கொண்டு போகணும். முழங்கால் நோக்கி கீழே கொண்டு போகணும். மேலே வரும்போது உள்பக்கமாக வரணும். உள்பக்கமாக சுழட்டிட்டு மேலே வரணும். மேலே வரணும். இந்த பயிற்சி முடிஞ்சது. இப்போ இந்த பயிற்சியை நீங்கள் வந்து தினமும் செய்யணும். அப்புறம் நாடி சுற்றி எல்லாமே செய்யலாம். இந்த பயிற்சி செய்கிறதுனால எல்லாம் என்ன பலன்கள்னு கேட்டிங்கன்னா, கை நல்லா ஓரளவுக்கு ஃப்ரீனஸ் ஏற்படும். அந்த இதெல்லாம் திரவங்கள்லாம் நல்லா மூவ் ஆகிட்டுருக்கும். ஜாயிண்ட் நல்லா ஃப்ரீ ஆகும். இந்த மாதிரி செய்யலாம். பாதம் ஒன்றோட ஒன்று இணையாக வைக்கணும். கைகளும் தோளும் இறுக்கம் இல்லாமல் தளர்வாக இருக்கணும். கண்கள் திறந்து உங்களுக்கு நேர ஏதோ ஒரு புள்ளியில் கவனத்தை குவிக்கணும். உங்கள் கவனம் நிலையாக இருக்கும்போது உள்ளங்கைகளை ஒன்றா சேர்த்து நமஸ்கார நிலையில் நெஞ்சுக்கு நேர வைக்கணும். இது ஆரம்ப நிலை. இப்போது உள்மூச்சோட கைகளை தலைக்கு மேலே கொண்டு போகணும். அடுத்து வெளிமூச்சோட உங்கள் கைகளை தலைக்கு பின்னாடி இறக்கணும். உள்ளங்கையோட அடிப்பகுதி பின்னங்கழுத்துக்கு கிட்ட வரணும். இப்போது உள்மூச்சோட உங்கள் கைகளை தலைக்கு மேலே கொண்டு போகணும். வெளிமூச்சோட உங்கள் கைகளை உங்கள் நெஞ்சுக்கு நேராக கொண்டு வரணும். இது முதல் படி. இது போல இன்னும் ரெண்டு முறை செய்யணும். ஸ்டெப் ரெண்டு, மூச்சு வெளிவிடும் போது தொண்டையோட அடிப்பகுதியிலிருந்து ஒரு சப்தம் எழுப்பணும். இப்படி மூணு முறை செஞ்சதும் அப்படியே குந்த வச்சு உட்காந்துக்கணும். யோகா யோகாசனம், அதே மாதிரி யோகாவோட சேர்ந்து இது பிராணாயமும் இருக்குது, பூச்சி பூச்சி, இது ரெண்டும் நாங்கள் செய்கிறோம். ஆமாம், இன்றைக்கி யோகா தினம். யோகா தினம்ங்கிறது இன்றைக்கி நாட்டில் வந்து இன்றைக்கி ஐநா சபையில் நம்ம நாள் ஒத்துக்கிட்டாங்களா, அதான் பெரிய விஷயம். அதுக்காக தான் இவன் நம்மளே கொண்டாடுறோம். அது என் கட்சிக்காரங்களாம் நல்ல சுபிச்சமாக இருக்கணுங்கிறக்காக தான் எல்லாருக்கும் இந்த யோகா சொல்லிக் கொடுக்குறேன். யோகாவை பற்றி அந்த வருஷ வருஷம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொடுக்குறேன். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. இல்லாட்டி எனக்கு சொல்லிக் கொடுக்க அடுத்த வருஷம் வருவார். ஆர்வமாக இருக்கிறோம்.
மாதிரி இன்றைக்கி வந்து ஈஷா யோகாவிலேருந்து எனக்கு நான் வாலண்டியர் அனைவர்களுக்கும் நன்றிகளை நான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன்.